தலையான நரகம், ஹுதாவா என்று சொல்லக்கூடிய நரகம், இரண்டாவது ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகம், மூணாவது ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம், நாலாவது ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகம், ஐந்தாவது கயிர் என்று சொல்லக்கூடிய நரகம், ஆறாவது கதா என்று சொல்லக்கூடிய நரகம், ஏழாவது சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த ஏழு நரகமும் ஏழு நரகமும் பார்த்து கொண்டிருக்கி ஒவ்வொரு பாவிகளையும் பார்த்து கொண்டிருக்கி பாவிகள் பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், பக்தி அளித்தவர்கள், அராத்திர உருந்து பிறந்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் அத்துணை பேரையும் நரகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அல்லாவுடைய நெல்லடியார்களே, பாராயம் குடிக்கக்கூடியவர்கள், அதுபால மறந்தக்கூடியவர்கள், போதை வஸ்துக்கள் பாதிக்கக்கூடியவர்கள் அவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது, குடும்ப உறவை முடித்தவர்கள் அவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது, சூரியன் செய்தவர்கள் அவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது, புறம் பேசுகிறவர்கள் அவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது, ஐபத்து பேசுகிறவர்கள் அவர்களையும் பாதுகாப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறது, பாரத்தை பேசியை கவுண்டரை கருணைக்காலுக்கு கீழால் முடித்தவர்கள் இவர்களை நரகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் நரகம் வேதனையை பார்த்துக் கொண்டிருக்கிறது. யாரை தெரியுமா? யாரை தெரியுமா? போட்டோ எடுத்தவர்கள், அதாவது கையால் எழுதினவர்கள், ஒரு மனிதனுடைய உருவத்தை அப்படியே எழுதி அதே மாதிரி மறைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நிழலாளர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு போட்டோவை, அது கேவலமான முறையிலே ஒரு போட்டோவை எடுத்து அந்த போட்டோவில் இன்னொரு தலையை வைக்கிறது, இன்னொரு மொழியை வைக்கிறது, அதே போல ஒரு அலுவலப்பான ஒருத்தனை போடுறது, இப்படி கேவலப்படுத்துவது இருக்கிறானே, இப்படிப்பட்டவனையும் நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே அநியாயம் செய்தவர்களை, உலகத்திலே அநியாயம் செய்தவர்கள், அச்சமம் செய்தவர்கள், பாவங்கள் செய்தவர்கள், சூழ்ச்சி செய்தவர்கள், மோசடி செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள் அத்துணை பேரையும் நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல ஒவ்வொரு பொறுப்பை, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. பொறுப்பிலே அநியாயம் செய்தவர்கள், பொறுப்பிலே கணக்கிலாம் இருந்தவர்கள் அத்துணை பொறுப்புதாரிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு சகோதரனுக்கு, இன்னொரு சகோதரனுக்கு ஒழித்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு தெரியாமல் அநியாயம் செய்தார்களே, அவர்களையும் நரகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நரகத்திலே தான் இப்படிப்பட்டவர்களை தூக்கி போடப்படும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஏழு நரகத்தையும் நிரப்பி முடித்ததுக்கு பின்னாலே, ஏழு நரகத்தையும் நிரப்பி முடித்ததுக்கு பின்னாலே அல்லாஹ் கேட்கிறான், நரகத்தை பார்த்து, நரகமே போதுமா, இன்னும் வேணுமா? நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நரகமே உனக்கு போதுமா, இன்னும் வேணுமா என்று கேட்கிற நேரம் அந்த நாசமா போன நரகம் என்ன சொல்லும் தெரியுமா? யா அல்லாஹ், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்ததுக்கு பின்னாலே அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த நரகத்தில் அப்படி ஏறி நிறுத்தி அப்படியே பாயம் ஊறிடுவான், பாயம் ஊறிடுவான். இப்ப போனவங்க போனவங்க தான், நரகத்துல சித்திப்பட்டவங்க சித்திப்பட்டவங்க தான். கொஞ்சம் யோசிக்க